स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे திருவண்ணாமலைய வலம் வருவது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சாதனை. காரணம் என்னன்னா, ரொம்ப அழகா ரமண மகரிஷி சொல்வாரு, நாம் அமர்ந்தால் மனம் ஓடும், மனம் அலையும், நாம் நடந்தால் மனம் ஒடுங்கும். ஆழ்ந்த அமைதியான உணர்வோடு பிரம்மாண்டத்தின் வெடிப்பு, பிரம்மாண்டத்தின் ஒடுக்கம் நடக்கின்ற நம்முடைய அந்த சக்தி நிறைந்ததும் சக்தி அற்றதுமான அந்த மையம், இரண்டு சுவாசங்களும் கலக்கின்ற அந்த மையத்தை, அதிலே உணர்வை ஒன்றாக்கி உடலை இயக்குவோமானால் இந்த மலையை வலம் வருவது மிகப்பெரிய ஞான சாதனை. ஏன்னா மலை வந்து ஒரு சக்தி ஸ்தலம், எனர்ஜி ஃபீல்டு, அது ஒரு சிவாவோட சக்தி ஸ்தலம். அதுக்குள்ள இந்த தியான முறையோடு மலையை வலம் வருவோமானால் நமக்குள்ளே அந்த சங்கமம் நடக்கின்ற அந்த மையம் அண்ணாமலைதான் அந்த உணர்வும் அனுபவமும் ஏற்பட்டு நமக்குள்ளும் அந்த பிரபஞ்சத்தின் வெடிப்பு, பிரம்மாண்டத்தின் வெடிப்பு, அண்ணாமலையானுடைய தரிசனம் நடக்கும். உள் செல்லும் சுவாசம் விஷ்ணு, வெளியேறும் சுவாசம் பிரம்மா, ஆழ்ந்து போகிற சுவாசம் விஷ்ணு, மேலே போகிற சுவாசம் பிரம்மா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவிலே இருக்கின்ற இந்த சக்தி நிறைந்ததும் சக்தி அற்றதுமான மையத்திலே உணர்வை ஒன்றாக்கினோன்னா ஈசன் வெளிப்படுவான், பிரம்மாண்டத்தின் வெளிப்பாடு, அண்ணாமலையானின் வெளிப்பாடு நடக்கும். திருவண்ணாமலை மலை ரிசீவர், அதுக்கு அருகாமையில் உட்கார்ந்து நம்ம கையில் இருக்கிற ரிமோட்டை இயக்கணும்னா சரியாக தெரிய வேண்டிய ஞான காட்சி தெரிந்துவிடும். நம்ம கையில் இருக்கிற ரிமோட்டை இயக்கிறது தான் இந்த தியான நுட்பத்துக்குள்ளே செல்லுதல். இந்த தியான நுட்பத்துக்குள்ளே செல்லுவது வந்து நம்மளை, நம்முடைய ரிமோட்டை இயக்கி நம்மளை தயார் பண்ணுற மாதிரி. இயற்கையிலேயே அந்த பிரபஞ்ச வெடிப்பு நமக்குள் நடந்துவிடும், நமக்குள் அது மலர்ந்து விடும். ரமண மகரிஷி ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு கோலை நட்டு ஒரு மாட்டை கயிற்றின் மூலமாக அந்த கோலில் கட்டி வச்சோன்னா அந்த மாடு அந்த கோலை சுற்றி 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 வந்தால் அந்த கயிறு அந்த கோலிலேயே சுற்றி கொண்டு மாடு அலைவது நின்றுவிடும், மாடு இயங்குவது நின்றுவிடும். இந்த கோல் திரும்ப திரும்ப அந்த கோலில் அந்த கயிறு சுற்றினா என்ன ஆகும், கயிற்றினுடைய அளவு குறைந்து மாடு அமைதியாக உட்கார்ந்தாகணும். அந்த மாதிரி தான் நம்முடைய மனமா ஒரு அண்ணாமலையான் மேல் வைத்து விட்டு மலையை சுற்றி சுற்றி வர அந்த மனம் அலைகின்ற அந்த மனத்தினுடைய கயிற்றினுடைய அளவும் குறைந்து அடங்கி ஒடுங்கி விடுமா. அழகான உதாரணம். ரமண மகரிஷி மாதிரி பெரிய பிரம்ம ஞானி, அவதார புருஷர், இந்த கிரிவலத்தை ஒரு ஆன்மீக சாதனையா சொல்றார். மனமடங்கும் ஞான சாதனை அண்ணாமலை வலம். பிரபஞ்சமயமாக பிரம்மாண்டத்திலே வெளிப்படுவதும் பிண்டாண்டத்திலே வெளிப்படுவதும் இரண்டும் இணைகின்ற அந்த மையத்தை உணர்வதற்கான தியான நுட்பத்தை தான் ஈஸ்வரன் இங்கே அளிக்கின்றான். நவ்ரஜேன்ன விசேஷச்சத்திர் மருத்ரூபா விகாசதே நிர்விகல்பதயா மத்யே தயா பைரவ ரூபதா. எப்பொழுதெல்லாம் உள்மூச்சும் வெளிமூச்சும் கலக்கின்றதோ மேலான சக்தியானது காற்று ரூபத்தில் மீண்டும் சஞ்சரிக்காது,
மாறுபாடற்ற நிலையில் சக்தியற்றதும் சக்தி நிறைந்ததுமாக இருக்கின்றதோ அந்த மையத்தை உணர்வீர்களாக. அந்த மையத்தை உணர்வோமாக. அந்த மையத்தில்தான் அண்ணாமலையின் ஆன்மா என்கின்ற அனுபவம் வெளிப்படும். இந்த வார்த்தை ரமண மகர்ஷியினுடைய ஆன்மவித்தை கீர்த்தனத்திலே பகவான் வெளிப்படுத்துகிற வார்த்தை. அண்ணாமலையின் ஆன்மா ரொம்ப அழகா பகவான் சொல்றாரு. நாம் எப்படி நம்முடைய தேகத்தை நாம் அப்படின்னு அபிமானிக்கின்றோமோ அதே போல இந்த அண்ணாமலையை ஈசன் தான் என்று அபிமானித்து உலகிற்கு அருள் செய்கிறான். ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கெல்லாம் இந்த அபிமானத்தை விடுவது கஷ்டம். அவருக்கு அந்த ஈசனுக்கு அந்த அபிமானத்தை விடுவது கஷ்டம் இல்லை, கருணையினால் அபிமானிக்கிறார். நமக்கெல்லாம் அபிமானம் பந்தத்தால், அவருக்கு அபிமானம் கருணையினால். கருணையினால் எப்படி ஈஸ்வரன் மனித உருத்தாங்கி குருவாக மலர்கின்றானோ, மாதிரி கருணையினாலே அண்ணாமலையாக மலர்ந்துள்ளான். இந்த ஐந்து தொழில்களிலே உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையிலே போட்டல், ஞானமருளல், இந்த ஐந்து தொழில்களிலே முதல் நான்கு தொழிலை செய்வதற்கு ஈஸ்வரன் மனித உருவெடுக்க வேண்டிய அவசியமில்லை. உருவாக்குறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது, மாயையில் போடுறது, ஏன்னா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. ஐந்தாவது வேலையான ஞானம் அளித்தலுக்கு மனிதர்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாலே மனிதர்களை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி புரிய வைக்க வேண்டிய தேவை இருப்பதனாலே மனித மொழியிலேயே பேசி அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு உண்மையை புகட்டுவதற்காக ஈசன் மனித உருத்தாங்கி குருவாக அவதரிக்கின்றான். ஐந்தாவது தொழிலாகிய ஞானமளித்தலுக்காக மட்டும் ஈசன் குருவாக அவதரிக்கின்றான். குரு சரீரத்தை, ஞானமடைந்த ஞானிகளின் சரீரத்தை தான் என்று அபிமானித்து தன்னை இந்த சரீரத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறான். அதுபோலதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை ஈசன் தான் என்று அபிமானித்து தன்னை வெளிப்படுத்தும் ஞானத்தின் வெளிப்பாடு, ஞானத்தின் சக்தி, ஞானத்தின் முழுமை.